ஆந்திர மாநிலம் சித்தூரில் பட்டாசு கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. திருப்பதி சென்னை சாலையில் வடமாலைப்பேட்டை என்ற இடத்தில் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்குள்ள கடையில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 5 கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் தீக்கிரையாகின. தீ விபத்து காரணமாக பட்டாசு வாங்க வந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். பட்டாசுகள் வெடித்ததால் ஏற்பட்ட சத்தம் சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவு வரை கேட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். விபத்தில் இருவர் காயமடைந்தனர். மும்பையில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2.5 கோடி ரூபாய் மதிப்புடைய சுமார் 6 கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மும்பையிலிருந்து ஏர் இந்தியா விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் கண்காணித்தனர். அப்போது மும்பையைச் சேர்ந்த 3 பயணிகளின் உடைமைகளை சோதனை நடத்தியபோது 13 பார்சல்களில் 3 கிலோ தங்கப்பசை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பயணிகளும் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் விமான நிலையத்தின் கன்வேயர் பெல்ட் பகுதியில் கிடந்த பார்சலில் 2.5 கிலோ தங்கப்பசை இருந்தது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தங்கத்தை வைத்து சென்றது யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்களுக்கு தனது விருப்பத்தை முடிவு செய்ய உரிமை உண்டு என்பதை புரியாமல் கட்டாயப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ஆண்கள் நினைப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக்கான பாலமுருகன் என்பவர் 14 வயது மாணவியை ஒருதலையாக காதலித்து பின்னர் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தார். இதில் சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்தார். பாலமுருகனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து பாலமுருகன் மேல்முறையீடு செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஆனந்த் வெங்கடேஷ் மனுதாரர் மீதான குற்றச்சாட்டை அரசு தரப்பு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்துள்ளதால் கீழமை நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முகாந்திரம் இல்லை என கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். புதுச்சேரியில் பல இடங்களில் மிதமான மழையால் தீபாவளி பொருட்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. காமராஜ் நகர், லாஸ்பேட்டை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, உப்பளம் மற்றும் கிராமப் பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குவது தடைப்பட்டது. இதனிடையே புதுச்சேரி துறைமுகத்தில் 1ம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் வீடு கிடைப்பதை மத்திய பாஜக அரசு உறுதி செய்யும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடு முழுவதும் பிரதான் மந்திரி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீட்டினை 4.5 லட்சம் பயனாளர்களுக்கு பிரதமர் மோடி ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த 8 ஆண்டுகளில் 3.5 லட்சம் ஏழை மக்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏழை மற்றும் எளியோருக்கு அனைத்து நலத்திட்டங்களும் கிடைப்பதை அரசு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இன்று நடைபெறும் தீப உற்சவத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அயோத்தியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சராயு நதிக்கரையில் 18 லட்சத்திற்கும் அதிகமான தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய கலாச்சார கலை நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச முதல்வர் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பழைய காலாவதியான சட்டங்களை மாற்றி அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில பழைய சட்டங்கள் சாதாரண மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். எனவே சாமானியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பழைய காலாவதியான சட்டங்களை மாற்றி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய சட்டங்கள் அனைத்தும் எளிமையானதாகவும் மக்களுக்கு புரியும் வகையில் வட்டார மொழிகளில் இயற்றப்படும் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராடி வரும் குழுவினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற மோட்டார் வாகன கண்காட்சியின் போது பசையால் கைகளை கார்களில் ஒட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருவநிலை மாற்றம் காரணமாக உலகில் இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உலக அரசுகள் வலியுறுத்தி பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு குழுவினர் அனைவரையும் அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பசை மூலம் கைகளை கார்களில் ஒட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பிரிட்டன் விமான படையினர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய போர் ஒத்திகை பயிற்சியை மேற்கொண்டனர். இப்பயிற்சியின் போது வானில் பறந்த ஒரு போர் விமானத்திலிருந்து மற்றொரு இலக்கை தாக்கும் ஏவுகணைகள் ஏவப்பட்டன. 53 ஏவுகணைகள் இப்படி வீசப்பட்டதாகவும் விண்ணில் பறந்து கொண்டிருந்த ஆளில்லா விமானங்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் பிரிட்டன் விமானப்படை தெரிவித்துள்ளது. மேலும் இப்பயிற்சி பிரிட்டன் விமானப்படையின் நம்பகத்தன்மையை பெருமளவு கூட்டியுள்ளதாகவும் விமானப்படையினர் தெரிவித்தனா்.